முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னென்னா, அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னா, எதையுமே அவ்வளோ சீக்கிரம் அவர் மறக்க மாட்டார். முக்கியமாக அவருக்கு நடக்கிற அந்த கெட்ட விஷயங்கள், இது எதையுமே அவர் மறக்க மாட்டார். எப்போவுமே அது மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ எப்போயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு மனிதர் அவரை தவறாக பேசினாலோ, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர் கூட சண்டை போட்டாலோ, அந்த விஷயத்தை அவர் மனசுக்குள்ளே எப்போவுமே வச்சுக்கிட்டே இருப்பார். சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பார், எப்போ அந்த மனிதர்களை திருமணம் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் என்னாச்சுன்னா, நாளடைவில் இவருடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவர்கிட்ட சாதாரணமாக யாராவது ஒருத்தர் சின்ன பிரச்சனை பண்ணிட்டா கூட அதை நினச்சி அவங்கக்கிட்ட திரும்ப பேசவே அவருக்கு தோன்றது கிடையாது. அவங்களாம் வந்து பேசினா கூட இவர் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. இதனால் இவருடைய சர்க்கிள் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. நாளடைவில் அவர் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணார். தினம் தினம் ரொம்ப நரகம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப சோகத்தில் மூழ்கி இருந்தார். அந்த சமயம் இந்த நபரோட ஒரு நண்பர், இங்கே பாருப்பா, நம்ம ஊர்லேயே ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஜென் துறவியில் கொஞ்சம் மீட் பண்ணிவிட்டு வா, கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இப்போ அந்த நண்பர் சொன்னதை போலவே இந்த மனிதருமே அந்த ஜென் ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நிறைய துறவிகள் இருக்காங்க, அதில் ஒரு துறவிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து பேசுகிறாரு. இப்போது இவருடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அந்த துறவிகிட்ட சொல்லிட்டாரு. ஐயா, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு யார் கெட்டது செஞ்சாலையும் அதை நான் அவ்வளோ சீக்கிரம் மறக்கிறதே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட என்னால் மறக்க முடியறதில்ல. அதை நினச்சி நினச்சி தினம் தினம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நரகமாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இதனால் என்னுடைய வாழ்க்கை தரமே குறைஞ்சி போயிடுச்சு. எனக்கு இருந்த நண்பர்களும் போயிட்டாங்க. நீங்கள் தான் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் அந்த ஜென் துறவிகிட்ட கேட்குறாரு. இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஜென் குரு வேக வேகமாக இவரை மட்டும் தனியாக விட்டுட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிட்டார். இப்போ இந்த மனிதருக்கு ஒன்றும் புரியலை, என்னாச்சு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, சரி பரவாயில்ல நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு சில நிமிடங்கள் கழித்து அந்த ஜென் குரு உள்ளேருந்து ஒரு டம்ளர் தண்ணியோட வெளியில் வராரு. அந்த ஒரு டம்ளர் தண்ணியை இந்த மனிதர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, இங்கே பாருப்பா, இந்த டம்ளரோட வெயிட் எவ்வளோ இருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ இந்த மனிதருமே அவருடைய கையை வந்து உயர்த்தி அந்த டம்ளரை வாங்குறாரு. வாங்கிட்டு, ஐயா இது கம்மியாக தான் இருக்கும், ஒரு சில 100 கிராமுகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ உடனே ஜென் குரு என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா இந்த கிளாஸை நீ அப்படியே கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டார். சரி, இது ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் இவர் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த மனிதருமே அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு சில நிமிடங்கள் கழித்து மறுபடியும் ஜென் குரு வெளியே வராரு. வந்துட்டு, இப்போ எப்படிப்பா ஃபீல் பண்ணுறேன், அந்த கிளாஸோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா அது எப்படிங்க ஐயா, கிளாஸோட வெயிட் எப்படி மாறும், நீங்கள் எப்போ எப்படி கொடுத்தீங்களோ அதே வெயிட் தான் இருக்குது, ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நீ அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜென் குரு மறுபடியும் உள்ளே போயிட்டாரு. இப்போ என்னென்னா, ரொம்ப நேரம் ஆகுது, இந்த மனிதர் அந்த கிளாஸை வந்து பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்காரு. ஆனாலுமே அந்த ஜென் குரு வெளியே வரவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. இவருக்கு நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாரு, எனக்கு வேறு கொஞ்சமாக கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, எவ்வளோ நேரம் அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடு அங்கே நின்றுக்கிட்டே இருக்காரு. இப்போது அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து ஜென் குரு மறுபடியும் வராரு. வந்துட்டு, என்னப்பா இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற, அந்த கிளாஸோட வெயிட் வந்து மாறியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அதுக்கும் மனிதர் சொல்கிறாரு, அது எப்படிங்க ஐயா கிளாஸோட வெயிட் மாறும், கிளாஸோட வெயிட்டெல்லாம் மாறலங்க ஐயா, ஆனால் ரொம்ப நேரம் பிடிக்கிறதுனால எனக்கு கை வலிக்குது லேசா, அது மட்டும்தான், மற்றபடி கிளாஸோட வெயிட் ஒன்றும் மாற கிடையாது, அப்படியே தான் இருக்குது, நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியாப்பா சரி, அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜென் குரு உள்ளே போயிட்டார். இப்போ இந்த மனிதருக்கு ஒன்றும் புரியலை, இது என்னடா வம்பாக போயிடுச்சு, நாம் ஒரு தீர்வுக்காக வந்தோம், ஆனால் இவர் எனக்கு இன்னும் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவார் போலையே,
இந்த கிளாஸை வேறு பிடிச்சிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நேரம் பிடிக்கிறதுனால கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அடுத்து செண்குரு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ என்னென்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இவரால் அந்த கிளாஸை ரொம்ப நேரம் பிடிக்க முடியல, அவருடைய கை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மருத்துவ போகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. சரி வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சிட்டாரு. இவர் வச்ச அடுத்த வினாடி செண்குரு மறுபடியும் வராரு. வந்துட்டு என்னப்பா ஏன் இந்த கிளாஸை வச்சிட்ட, அந்த கிளாஸோட வெயிட்டு தான் மாறவே இல்லைல்ல, நான் கொடுத்த அளவு தான் இருந்துச்சு, அதனால் உனக்கு ஒன்றும் சங்கடமாக இருந்திருக்காதே, ஏன் இப்படி கீழே வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த செண்குரு அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. இதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் கொடுக்கும்போது கிளாஸோட வெயிட் வந்து ஒரு 100-200 கிராம் தான் இருக்குதுன்னு சொன்னேன், ஆனால் அதுக்காக நான் எவ்வளோ நேரம் தான் அந்த கிளாஸை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, நான் ரொம்ப நேரம் பிடிக்க பிடிக்க என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய கைகளோட வலி வந்து அதிகமாகிட்டே போயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா என்னுடைய கை வந்து மறுக்க ஆரம்பிச்சிருச்சு, சரி இதுக்கப்புறம் போனால் என்னுடைய கை வந்து வேலை செய்யாமல் போயிடும், அந்த கிளாஸை வந்து கீழே போட்டுருவேன் அப்படிங்கிற பயத்தினால தான் நான் அந்த கிளாஸை வந்து கீழே வச்சிட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க ஐயா, அந்த கிளாஸோட வெயிட் அப்படியே தான் இருக்குது, ஆனால் ரொம்ப நேரம் பிடிச்சதுனால என்னோட கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தை கேட்ட உடனே தான் செண்குரு சொல்கிறாரு, இந்த விஷயத்தை உன்னுடைய வாயிலேருந்தே கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்ப்பா இந்த கிளாஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேன், இப்போ என்னென்னா இந்த கிளாஸோட வெயிட் வந்து மாறவே இல்லை, நான் எப்படி கொடுத்தனோ அப்படியே தான் இருந்துச்சு, ஆனால் என்னென்னா நீ அதை எவ்வளோ நேரம் பிடிக்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான் உன்னுடைய கைகளுக்கு வலி ஏற்படுது, நீ ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த கிளாஸை வந்து டேபிள் மேலே வச்சுருந்தீங்கன்னா உனக்கு எந்த ஒரு மாற்றமே தெரிஞ்சிருக்காது, உன் கைகளில் வலியும் ஏற்பட்டிருக்காது, ஆனால் அதுவே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கைகளில் வலி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் நேரத்தில் மறுத்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது போல தான்ப்பா அவனுடைய வாழ்க்கையிலுமே அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஒரு கிளாஸ் தண்ணி மாதிரி தான், அந்த பிரச்சனைகளை நீ கொஞ்ச நேரம் அதை பற்றி யோசிச்சுட்டு அதை வந்து கீழே போட்டுட்டினா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதை தவிர்த்துட்டு இந்த கிளாஸை பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை ரொம்ப நேரம் நீ பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசில் இருக்கிற வலியும் பாரமும் அதிகமாகிட்டே தான் போகும். எப்போ நீ இந்த கிளாஸை வச்சு பார்த்தியா அது போல் எல்லா பிரச்சனைகளும் விட்டுட்டு அதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு வரையோ அப்போ தான் நீ இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செண்குரு சொல்கிறாரு. இவர் சொன்ன விஷயங்களும் அவர் சொன்ன அந்த எக்ஸாம்பிளும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அந்த மனிதருக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக எல்லாமே புரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அன்னிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம் ஒரு சில பிரச்சனைகளை திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம், அதை பற்றின சிந்தனைகள் மறுபடியும் வந்து போய்கிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பிரச்சனை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நாள் நம்ம அதை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பிரச்சனையோட வீரியம் ரொம்ப அதிகமாகிடும், அது நம்மளை ரொம்ப பாதிக்கவும் செஞ்சிடும். இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சால்வ் பண்ண பாருங்கள், முடியாத பட்சத்தில் அந்த பிரச்சனையை ஓரம் கட்டிட்டு உங்கள் வாழ்க்கை அடுத்து என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையுமே ரொம்ப நிம்மதியாக அழகாக போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.